தினமும் காலையில் உள்ளூர் முதல் உலக செய்திகள் வரை தெரிந்து கொள்ள வாங்கி படியுங்கள் மக்கள் ராஜ்யம். தினமும் உங்களோடு. உடனடி செய்திகளுக்கு www.makkalrajyam.com. கோவையில் திமுக சார்பில் கொரோனா தொற்று தடுப்பு நடவடிக்கைகள் தொடர்பான பணிகள் குறித்து மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது. கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான கார்த்திக் தலைமையில் புறநகர் தெற்கு மாவட்ட பொறுப்பாளர் தென்றல் செல்வராஜ், கோவை மாநகர் மேற்கு மாவட்ட பொறுப்பாளர் முத்துசாமி ஆகியோர் கோவை மாவட்ட ஆட்சியர் ராசாமணியை சந்தித்து கொரோனா தொற்று தடுப்பு நடவடிக்கைகள் தொடர்பான பணிகள் குறித்து மனு அளித்தனர். இதைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திக் செய்தியாளர்களிடம் கூறுகையில், கோவையில் கொரோனா தொற்று 100,000 தாண்டி பரவிக்கொண்டிருக்கின்றது. தினமும் பலர் உயிரிழந்தும் ஏராளமானோர் பாதிக்கப்பட்டும் வருகின்றனர். இந்நிலையில் கோவை மாவட்டத்தில் தினமும் எவ்வளவு பரிசோதனைகள் செய்யப்படுகின்றது என்பதையும் எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்பதையும் வெளிப்படையாக கூற வேண்டும். சென்னை உள்ளிட்ட வெளியூர்களில் இருந்து வருபவர்களை தனிமைப்படுத்தி அவர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும். கொரோனா தொற்று பாதிக்கப்பட்டவர்களுடன் இருப்பவர்களையும் தனிமைப்படுத்த வேண்டும். கொரோனா தடுப்பு நடவடிக்கைக்காக பல கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருந்தும் அரசு பொதுமக்களிடம் வசூல் செய்கின்றது. இதை நிறுத்த வேண்டும் உள்ளிட்ட 32 கேள்விகள் அடங்கிய மனுவை மாவட்ட ஆட்சியரிடம் அளித்துள்ளதாக கூறினார். 20 மேற்பட்ட கோரிக்கைகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடத்தில் இன்றைக்கு வழங்குவதற்காக வந்திருக்கின்றோம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா தமிழக உள்ளாட்சித்துறை அமைச்சர் வந்து சொன்னார், கோவையில் வந்து கொரோனா தொற்றே இல்லைன்னு சொன்னார். ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா மிக வேகமாக பரவிக்கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, கொரோனா தொற்று நோய் அறிகுறி இருக்கிறதுன்னு சொல்லி யாராவது ஒரு சிலரை வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு விட்டு மீதி இருக்கக்கூடியவர்கள், இன்னும் சொல்லப்போனால் கணேசா சில்க்ஸ் என்ற அந்த கடை உரிமையாளர்கள் அவர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதில் வந்து 45 பேருக்கு அங்கே வந்துட்டு போனவங்களுக்கு இருக்கிறதாக தகவல் சொல்லியிருக்கிறாங்க. சேலத்தில் வெள்ளி வியாபாரி ஒருவர் வெளிமாநிலம் சென்றுவிட்டு அனுமதியின்றி சேலம் வருகை தந்து தொற்று பரப்பியதால் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கொரோனா வைரஸ் தாக்கம் காரணமாக சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு ஆகிய 4 மாவட்டங்களில் முழு ஊரடங்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அத்தியாவசிய தேவைகள் இன்றி 2 மற்றும் 4 வாகனங்களில் வெளியே வந்த பொதுமக்களின் வாகனங்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். இதில் தாம்பரம் மற்றும் சேலையூர் சரக போக்குவரத்து காவல் எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் முழு ஊரடங்கு உத்தரவை மீறி தேவையின்றி வெளியே சுற்றியதாக ஆட்டோ, கார் மற்றும் 2 வாகனங்கள் என 2,000 மேற்பட்ட வாகனங்களை காவல்துறையினர் கடந்த 19 தேதியன்று பறிமுதல் செய்தனர். இதனையடுத்து 6 கட்ட முழு ஊரடங்குடன் சில தளர்வுகளை மாநில அரசு அறிவித்துள்ளதால் பறிமுதல் செய்யப்பட்ட வாகனங்களின் ஆவணங்களை சரிபார்த்த பிறகு கிருமி நாசினி தெளிக்கப்பட்ட பின்னர் உரிமையாளரிடம் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து போரூர் மற்றும் பூந்தமல்லி பகுதியில் மட்டும் சுமார் 2,500 மேற்பட்ட 2 மற்றும் 4 வாகனங்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். இதனையடுத்து போக்குவரத்து காவல்துறையினர் உரிமையாளர்களை ஒழுங்குபடுத்தி ஒவ்வொருவரின் ஆவணங்களையும் சரிபார்த்த பின்பு வாகனங்களை ஒப்படைத்தனர். ஊரடங்கின் போது சென்னை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பறிமுதல் செய்யப்பட்ட வாகனங்கள் கிருமி நாசினி தெளிக்கப்பட்டு உரிமையாளர்களிடம் வழங்கப்பட்டது. சேலம் மாநகர் ஸ்ரீரங்கம் தெருவைச் சேர்ந்த வெள்ளி வியாபாரி ஒருவர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு மகாராஷ்டிராவிற்கு வெள்ளி வியாபாரம் செய்வதற்கு சென்றுவிட்டு உரிய அனுமதி இல்லாமல் சேலம் மாவட்டத்திற்கு வந்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து மாநகராட்சி நிர்வாகம் கடந்த 3 கணக்கெடுக்கும் பணி துவங்கி நடைபெற்று வருகிறது. அப்போது வெள்ளி வியாபாரி உரிய அனுமதியின்றி மகாராஷ்டிரா சென்றுவிட்டு வீடு திரும்பி உள்ளார் என்று தகவல் கிடைத்தது. இதனைத் தொடர்ந்து சுகாதார பணியாளர்கள் வெள்ளி வியாபாரி மற்றும் அவர் குடும்பத்தினரை அழைத்து சென்று பரிசோதனை மேற்கொண்டனர். அப்பரிசோதனையில் அவருக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டது. மேலும் அவர் குடியிருந்த தெருவில் உள்ள 21 நபர்களுக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டது. இதனையடுத்து வெள்ளி வியாபாரி மீது தொற்று பரப்பியதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஸ்ரீரங்கம் தெரு, மூங்கபாடி தெரு ஆகிய 2 தெருக்களில் உள்ள 500 மேற்பட்டோர் தனிமைப்படுத்தப்பட்டு தொடர் கண்காணிப்பில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மேலும் நிறைய நபர்களுக்கு கொரோனா பாதிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளதால் மருத்துவ பரிசோதனையில் ஈடுபட்டுள்ளனர். சேலம் மாநகராட்சி பகுதிகளில் 60,000 வீடுகளில் கணக்கெடுக்கும் பணி நடத்தப்பட உள்ளது.
திருச்சி சிறுமி மரணமடைந்த சம்பவம் தொடர்பாக தாமாக முன்வந்து தேசிய குழந்தைகள் ஆணையம் விசாரணையை தொடங்கியுள்ளது. திருச்சி அதவத்தூரில் 14 வயது சிறுமி மரணமடைந்ததை தொடர்ந்து தேசிய குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு ஆணையம் தாமாக முன்வந்து விசாரணையை தொடங்கியுள்ளது. இதுகுறித்து தேசிய குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு ஆணையத்தின் உறுப்பினர் ஆர்ஜி ஆனந்த் கூறுகையில், தமிழகத்தில் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்ட நாள் முதல் தற்போது வரை புதுக்கோட்டை, கன்னியாகுமரி, நாமக்கல், விழுப்புரம் தற்போது பெண் குழந்தைகள் மீதான தொடர் தாக்குதல் நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து 6வது முறையாக தாமாக முன்வந்து விசாரணையை தொடங்கியுள்ளது. தற்போது உயர்மட்ட குழுவினருடன் அவசர ஆலோசனை டெல்லியில் நடைபெற உள்ளது. அதில் பெண் குழந்தைகள் மீதான பாலியல் தாக்குதல் நடைபெறாமல் இருக்க எடுக்க வேண்டிய நடவடிக்கை குறித்து ஆலோசிக்கப்படும். அதன் பின்னர் அதவத்தூர் பெண் குழந்தை கொலை செய்யப்பட்டிருந்தாலும் தற்கொலை என்றாலும் விசாரணையில் ஆணையம் தீவிரம் காட்டும் என்று அவர் தெரிவித்தார். கொரோனா நோய் தொற்றின் காரணமாக சென்னையிலிருந்து பிற மாவட்டங்களுக்கு சென்றவர்கள் மீண்டும் சென்னை வந்து அரசு நிவாரணங்களை ரேஷன் கடைகள் மூலம் பெற்றுக் கொள்ளலாம் என அமைச்சர் காமராஜ் தெரிவித்துள்ளார். சென்னை தேனாம்பேட்டை மண்டலத்திற்கு உட்பட்ட பகுதியில் ஆய்வு மேற்கொண்ட அமைச்சர் காமராஜர் பின்பு செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், சென்னையில் அதிகம் பாதிக்கப்பட்ட மண்டலங்களில் இருந்து தேனாம்பேட்டை முன்னுதாரணமாக திகழ்வதாகவும், மண்டலம் 9 உட்பட்ட பகுதியில் சுமார் 1987 தெருக்கள் உள்ளன என்றும், அதில் 741 தெருக்களில் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் காமராஜ் தெரிவித்தார். மேலும் தேனாம்பேட்டை மண்டலத்தில் தொற்று உள்ளவர்கள் 16.5% குறைந்துள்ளதாகவும், சென்னையில் உள்ள 15 மண்டலங்களில் தொற்று அதிகமாக காணப்பட்ட தேனாம்பேட்டை மண்டலம் தற்போது அதிலிருந்து மீண்டு ஒரு முன்னுதாரணமாக தேனாம்பேட்டை மண்டலம் திகழ்வதாக அமைச்சர் தெரிவித்தார். மேலும் தேனாம்பேட்டை மண்டலத்துக்கு உட்பட்ட பகுதியில் சுமார் 1000 களப்பணியாளர்கள் மற்றும் 200 சமூக ஆர்வலர்கள் சேர்ந்து 1200 மேற்பட்டவர்கள் கொரோனா தொற்று பாதிப்பு குறித்த விழிப்புணர்வு மற்றும் வீடு வீடாக சென்று சோதனை செய்வது, பாதுகாக்கப்பட்ட பகுதியில் சென்று ஆய்வு மேற்கொள்வது என தொடர்ந்து பணியாற்றி வருகிறார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், கொரோனா நோய் தொற்றின் காரணமாக சென்னையில் இருந்து பிற மாவட்டங்களுக்கு சென்றவர்கள் மீண்டும் சென்னை வந்து அரசு நிவாரணங்களை ரேஷன் கடைகள் மூலம் பெற்றுக்கொள்ளலாம் என தெரிவித்தார். அதாவது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், இந்த சர்க்கரை கார்டு வைத்திருப்பவர்கள் தங்களுடைய விருப்பத்தின் அடிப்படையில் அவர்கள் அதை அரிசி கார்டாக மாற்றிக்கொள்ளலாம் என ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். அந்த அறிவிப்பின் அடிப்படையில் 10 லட்சம், அதாவது சுமார் 10 லட்சமாக இருந்த அந்த சர்க்கரை கார்டு வந்து 5 லட்சமாக இன்றைக்கு குறைந்திருக்கிறது. அவர்கள் விருப்பப்படி இந்த அரசாங்கத்தினுடைய சலுகைகளை பெற வேண்டும், மற்ற தேவைகள் இருக்கிறதா அவங்களுக்கு அரிசி தர பெற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் வந்து உங்கள் கார்டை சர்க்கரை கார்டாக மாற்றிக்கொள்ளலாம் என மாநில முதலமைச்சர் அவர்கள் அறிவிப்பு தந்தார்கள். அதில் கிட்டத்தட்ட பாதி பேர் மாற்றி கொண்டு விட்டார்கள். இன்னும் சுமார் ஒரு 5 லட்சம் பேர் தான் சர்க்கரை கார்டுக்கு உரியவர்களாக இருக்கிறார்கள். எனவே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், அந்த அரிசி கார்டுக்கு உரியவர்களுக்கு அளிக்கப்படுகிற சலுகைகள் பெற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் வந்து இது மாதிரி மாற்றிக்கொள்ளலாம் என்று ஏற்கனவே வாய்ப்புகள் வழங்கப்பட்டு விட்டது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த அடிப்படையில் தான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த அறிவிப்புகளை தருகிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அரியலூரில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் குடியிருப்புகள் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழாவினை தமிழக முதல்வர் காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார். ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு மருத்துவக் கல்லூரி என்ற தமிழக அரசின் கொள்கைப்படி தமிழகத்தில் புதிதாக 11 மருத்துவக் கல்லூரிகளுக்கான அனுமதியை மத்திய அரசிடம் இருந்து தமிழக அரசு பெற்றுள்ளது. இதன்படி அரியலூர் மாவட்டத்தில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் குடியிருப்புகள் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி சென்னையில் இருந்து காணொலி காட்சி மூலம் அடிக்கல் நாட்டி மருத்துவமனை கட்டுமான பணிகளை தொடங்கி வைத்தார். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற விழாவில் மாவட்ட ஆட்சியர் ரத்னா, மருத்துவக் கல்லூரி முதல்வர் முத்துகிருஷ்ணன் மற்றும் மாணவிகள் கலந்து கொண்டு காணொலி காட்சி மூலம் மருத்துவக் கல்லூரி அமைவது குறித்து தங்களது மகிழ்ச்சியை முதல்வருடன் பகிர்ந்து கொண்டனர். மத்திய அரசின் 60% பங்காக 195 கோடி ரூபாயும் மாநில அரசின் பங்காக 130 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு பெறப்பட்டுள்ளது. இதனையடுத்து 347 கோடி ரூபாய்க்கு நிர்வாக அனுமதி மற்றும் ஒப்பந்தளிப்பதற்கான உத்தரவை தமிழக அரசு பிறப்பித்துள்ளது.
அரியலூர் நகரில் அரசு கலைக்கல்லூரி மற்றும் மாவட்ட விளையாட்டு அரங்கிற்கு இடைப்பட்ட பகுதியில் 26 ஏக்கரில் இம்மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை அமைய உள்ளது. இதன் மூலம் அடுத்த ஆண்டில் இருந்து 150 மருத்துவ மாணவர்களுக்கான அனுமதி கிடைக்கப்பெறுவதால் மாணவர்கள் பெரிதும் பயன்பெறுவார்கள். அரியலூர் மாவட்டத்தில் உள்ள 201 கிராம ஊராட்சிகள் மற்றும் குன்னம் பகுதியைச் சேர்ந்த 50 ஊராட்சிகளைச் சேர்ந்த 10 லட்சம் பொதுமக்கள் இம்மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மூலம் சிகிச்சை பெறுவார்கள் என்பதால் இம்மாவட்ட மக்கள் பெரிதும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். அதிலும் குறிப்பாக அரியலூர் சுற்று வட்டார பகுதி மக்கள் மேல் சிகிச்சைக்காக 45 கிலோமீட்டர் தூரம் உள்ள தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரிக்கோ அல்லது 60 கிலோமீட்டர் தூரம் உள்ள திருச்சி மருத்துவமனைக்கோ செல்வதற்குள் உயிரிழப்புகள் ஏற்படுகின்றன. அரியலூர் மாவட்டத்தில் சிமெண்ட் ஆலைக்கு செல்லும் லாரிகளால் ஏற்படும் விபத்துக்களால் அதிக உயிர் சேதங்களை தடுக்க இம்மருத்துவக் கல்லூரி பெரிதும் உதவும் என்பதால் அரியலூர் மாவட்ட மக்கள் இம்மருத்துவக் கல்லூரியை பெரிதும் வரவேற்கின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் தாமிரபரணி ஆற்றின் கரையில் கழிவுகளை குழித்தோண்டி புதைப்பது குறித்து மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். குமரி மாவட்ட மக்களின் வற்றாத வாழ்வாதாரமாக விளங்குவது தாமிரபரணி ஆறு. இந்த ஆற்று தண்ணீர் குமரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து தரப்பு மக்களுக்கும் குடிநீர் மற்றும் விவசாயம் போன்றவற்றிற்கு பெரிதும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தாமிரபரணி ஆற்றின் நீரை சீரழிக்கும் விதமாக ஒரு சில சமூக விரோதிகள் செயல்பட்டு வருவதாக தெரிகிறது. குளித்துறை தாமிரபரணி ஆற்றில் இருந்து மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு குடிநீருக்காக நகராட்சிகள், பேரூராட்சிகள், ஊராட்சிகள் என பல்வேறு கூட்டு குடிநீர் கிணறுகள் அமைத்து குடிநீர் விநியோகிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இந்த ஆறு பாய்ந்து வரும் குளித்துறை அருகே கடந்தாங்கோடு பகுதியில் ஆற்றின் கரையோரம் உள்ள தனியாருக்கு சொந்தமான தோப்பில் ஆறு ஒட்டியுள்ள பகுதியில் JCP இயந்திரங்களை பயன்படுத்தி பெரிய குழிகளை தோண்டி அந்த குழியில் பிளாஸ்டிக் உட்பட பல்வேறு வகையிலான டன்கணக்கான கழிவுகளை புதைத்து வருகின்றனர். இந்த கழிவுகள் ஆற்றோரம் புதைப்பதால் இந்த கழிவில் மழை தண்ணீர் வழிந்தோடி ஆற்று நீரில் கலந்து ஆற்று தண்ணீர் கழிவு நீராக மாறுகின்றது. இந்த கழிவு நீர் ஆற்று நீருடன் கலந்து ஆற்றின் பல்வேறு குடிநீர் கிணறுகளில் கலப்பதால் பல்வேறு வியாதிகள் பரவ வாய்ப்புள்ளது. கொரோனா வைரஸ் மாவட்டத்தில் பரவி வரும் நிலையில் இந்த கழிவு நீர் கலந்த தண்ணீரை குடித்து மக்களுக்கு புதிதாக தொற்றுநோய் ஏற்படாமல் இருக்க மாவட்ட நிர்வாகம் உடனடியாக இந்த தோப்பில் புதைத்த கழிவை அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுப்பதுடன் இந்த செயலை செய்த நபர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுத்து மேலும் இதுபோன்ற செயலில் ஈடுபடாமல் இருக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை பொதுமக்கள் எழுப்பியுள்ளனர். கன்னியாகுமரி அரசு மருத்துவக் கல்லூரியில் சிகிச்சை பெற்று வரும் கொரோனா நோயாளிகளுக்கு உரிய நேரத்தில் உணவு வழங்காததை கண்டித்து CITU சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கன்னியாகுமரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மாவட்டம் முழுவதும் கொரோனா தொற்று ஏற்பட்ட சுமார் 600 நபர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தொற்று பரவாமல் இருக்க தனிமைப்படுத்தப்பட்ட அறைக்குள் வைத்து சிகிச்சை அளித்து வருகின்றனர். அவர்களுக்கு தினசரி 3 வேளை உணவும் அரசு தரப்பில் வழங்கப்படும் என அறிவித்து ஆரம்பத்தில் முறையாக வழங்கி வந்ததாக கூறப்படுகிறது. கடந்த சில நாட்களாக உரிய நேரத்தில் நோயாளிகளுக்கு உணவு வழங்காமல் இருந்ததால் நோயாளிகள் பசியால் அவதிப்படுவதாக கூறி அவர்களே தங்கள் வேதனைகளை செல்போன் மூலம் பேசி சமூக வலைதளங்களில் வெளியிட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்நிலையில் அரசு மருத்துவக் கல்லூரி நிர்வாகத்தின் இந்த நிர்வாக சீர்கேட்டை கண்டித்து பல்வேறு தரப்பினரும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக கன்னியாகுமரி அரசு மருத்துவக் கல்லூரியில் சிகிச்சை பெற்று வரும் கொரோனா நோயாளிகளுக்கு உரிய நேரத்தில் உணவு வழங்காதது, சமூக இடைவெளியை பின்பற்றாமல் ஒரே அறையில் நோயாளிகளை கும்பலாக அடைத்து வைத்திருப்பதை கண்டித்து ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முன்பு CITU-வினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மருத்துவக் கல்லூரியில் கொரோனா நோயாளிகளுக்கு காலையில் சிற்றுண்டி 10:30 மணிக்கு வழங்கப்பட்டது. அதுபோல் மதிய உணவு 4:30 மணி வரை ஆயிருக்கு. அதிலும் குறிப்பாக 50 பேருக்கு உணவு இல்லாத நிலை என்பது வந்தது. கொரோனா நோயாளிகளெல்லாம் வெளியில் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தினார்கள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இதை வன்மையாக கண்டிக்கிறது. ஏற்கனவே பராமரிப்பு சம்பந்தமாகவும் நோய் தொற்று சம்பந்தமாகவும் நீண்ட நாளாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆசாரிப்புள்ள மருத்துவமனை சம்பந்தமாகவும் மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் அதனுடைய டீன் அவர்களிடம் பேசியிருக்கிறோம்.
ஆனால் இதுவரைக்கும் நிலைமை சீரானது மாதிரி தெரியவில்லை. ஆகவே இந்த ஆர்ப்பாட்டத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய வட்டாரக்குழு சார்பாக இன்றைக்கு ஆச்சாரிப்பள்ளம் மருத்துவமனைக்கு மேற்கு கேட்டில் நடத்தி கொண்டிருக்கிறோம். அறம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை தெரிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அறம் தொலைக்காட்சியை மொபைலில் பார்ப்பதற்கு கூகுள் பிளே ஸ்டோருக்கு சென்று அறம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க.